பாவக்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் பாவக்காயை வதக்கி புளிக்குழம்பு செஞ்சால் அது ஒரு விதமான டேஸ்ட் டேஸ்ட்டு பாவக்காய் பிட்லை செய்யலாம் பாவக்காய் வத்த குழம்பு இது மாதிரி பல வகையில் பாவக்காய் பொரியல் பாவக்காய் வறுவல் இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம பாவக்காய் சட்னி பண்ணால் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லை பூரிக்கு தொட்டுக்க எல்லாம் சூப்பராக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைகள் எல்லோருமே விரும்பி கூட சாப்பிடுவாங்க ஏன்னா அதை கசப்பு கசப்புத்தன்மை கூட அவ்வளவு தெரியாது அறுசுவையோடு சூப்பராக எப்படி இந்த சட்னி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பாவக்காய் அந்த பாவக்காய் அழகாக ஒன்று எடுத்துக்கோங்க அதை கழுவி துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க ஒரு பால்னியில் கடாயில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு வத நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாகற்காய் நமக்கு தூ துண்டு துண்டாக வச்சது அதை வந்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அதில் பச்சை மிளகாய் சேர்த்துனா அந்த நல்லாயிருக்கும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் சேர்த்துப்பேன் அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம கொரியண்டரோட சீட்ஸு அதாவது கொத்தமல்லி விதையும் சேர்த்து கொஞ்சம் வெல்லம் அப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம அழகாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிறு கொஞ்சமே தண்ணி சேர்த்துட்டு அரைச்சா ஆஹா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த புளிப்பு சுவைக்கி கொஞ்சம் நீங்கள் புளி சேர்த்துக்கணும் புளி தான் அதனுடைய அறுசுவையும் அதில் அடங்கியிருக்கும் புளிப்புக்கு புளிப்பு சுவைக்கு புளி அதுக்கப்புறம் நமக்கு இனிப்புக்கு வெல்லம் கசப்புக்கு வந்து பாகற்காய் அப்புறம் உப்பு வந்து உவர்ப்பு இது எந்த மாதிரி எல்லா சுவையும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சட்னி சுட சுட சாப்பாட்டில் அதை பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அருமையும் அருமை நிச்சயமாக நான் வந்து வார்த்தை ஒரு முறையாவது இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு சாப்பிடுவேன் பிட்டர் மெலங்கிறது வந்து அதிக கசப்பே இருக்காது தழை தளன்னு இருக்கும் நீங்கள் அது அப்படி அதுலேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி பண்ணி இல்லை ரொம்ப கசப்பான பாவக்காய் இருந்தாலும் விதைகளை அகற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட முடியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு கட்டாயம் பண்ணி பாருங்க